Hello, welcome to this lecture on continuous distribution. Continuous random variable. Let S be a sample space and let a random variable x, S2R that takes only on any value in a set I of R. ஒரு ரேண்டம் வேரியபிள் இருக்குது, அது சாம்பிள் ஸ்பேஸில் இருந்து ரியல் லைனில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவுமே அது கண்டிப்பாக அசைன் பண்ணிச்சுன்னா அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். எக்ஸ் இஸ் கால்டட் ஏ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஐ. ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு அதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ ஜீரோ இருக்கும், எதுலனா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில். இதுக்கான டெஃபினேஷன், ஒரு நான் நெகட்டிவ் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இஃப் ஃபார் ஈச் பாசிபிள் அவுட்கம் எக்ஸ் ஆஃப் ஏ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹேவிங் த ப்ராப்பர்ட்டி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பி இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இதில் ஸ்மால் எஃப்னா என்ன, இந்த ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்றத அடுத்த எக்ஸாம்பிளில் வந்து பார்க்கலாம். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கும் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் இன்டெக்ரலை வந்து யூஸ் பண்ணுவோம், டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் சமேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் வந்து சமேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ பெரும்பாலும் அந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் வந்து ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் வருதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய க்வெஸ்சன் என்னென்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் பஸ் வில் அரைவ் பிட்வீன் 2 to 5 மினிட்ஸ், அதாவது 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே பஸ் வரத்துக்கான சான்ஸ் வந்து என்ன, அதாவது 100% சான்ஸ் இருக்குமா அல்லது 75% சான்ஸ் இருக்குமா அல்லது 10% ஆஃப் சான்ஸ் இருக்குமா? இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கிறீங்க, பஸ் வரதுக்கான ப்ராபபிலிட்டி, இப்போ நான் 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு பஸ் வந்து 50% கிடைக்குமா அல்லது 75% கண்டிப்பாக எனக்கு பஸ் வந்து வந்துடுமான்றது தான் ப்ராப்ளம். அப்போ இதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷரில் இப்போ ஒரு நாளினுடைய தொடக்கத்திலிருந்து அந்த நாளினுடைய முடிவு வரைக்கும் எத்தனை நிமிஷத்துக்கெலாம் பஸ் வருதுன்றதை நம்ம மெஷர் பண்ணி வச்சுரும், அதான் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ என்னுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு பி, இதில் கேபிட்டல் எக்ஸுங்கிறது எத்தனை நிமிஷத்துக்குள்ளே வரும், 2 to 5 நிமிஷத்தை வந்து மென்ஷன் பண்ணுறது. இப்போ 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு சான்ஸ், ஒருவேளை ஆன்சர் நமக்கு எப்படி வரலான்னா 3/4 வரலாம் அல்லது 0.75 வரலாம். அப்போ 0.75 அதனுடைய மீனிங் வந்து 75% கண்டிப்பாக அந்த இடத்துல பஸ் வந்து வந்துடும் அர்த்தம். இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துமே நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா அது ஒரு வலைவரியாக கிடைக்கும், அதுதான் இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு எடுத்துக்குது. இது வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக கன்சிடர் பண்ண முடியாது. இதே மாதிரி வேணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. அமௌண்ட் ஆஃப் மில்க் சோல்டு டெய்லி, ஒரு இடத்துல பால் விற்கிறது எடுத்துக்கலாம், 200 லிட்டர்லேருந்து 600 லிட்டர் வரைக்கும் ஒரு இடத்துல பால் வந்து சேல்ஸ் ஆகுதுன்னு எடுத்துப்போம். இப்போ அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் வந்து கண்டுபிடிச்சிருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே. இப்போ கண்டினியூஸாக ஒரே வேல்யூ வந்து இருந்துகிட்ருக்குற மாதிரி, இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ இதில் 3வது கேள்வி, த ப்ராபபிலிட்டி தட் டெய்லி சேல்ஸ் வில் ஃபால் பிட்வீன் 300 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் வரைக்கும் அந்த பால் விற்பனை இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இதில் கொடுத்துருக்கிறது வந்து 200 லிட்டர்லேருந்து 600 லிட்டர் வரைக்கும் பால் வந்து சேல்ஸ் ஆகிறது. அது எப்படி செல்ஸ் ஆகுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே, கேங்கிறதுக்கான வேல்யூ இதுக்கப்புறமா நான் நடத்துவேன். அதில் கேனுடைய மதிப்பு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 200 லிட்டர்லேருந்து 600 லிட்டர் வரைக்கும் நம்மக்கிட்ட எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ இருக்குது. இப்போ என்னுடைய ரேண்டம் வேரியபிள் கேபிட்டல் எக்ஸுங்கிறது பால் வந்து சேல்ஸ் ஆகிறது. இதில் 300 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் வரைக்கும் சேல்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ வந்து எனக்கு சான்ஸ் இருக்கும்னா, நீங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1/2. 1/2னால் 50% தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. 300 லிட்டர்லேருந்து நீங்கள் 500 லிட்டர் விற்கணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 50% ஆஃப் சான்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதன் மூலமாக நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருந்ததுன்னா எனக்கு இந்த இந்த லிமிட்லேருந்து இந்த லிமிட் வரைக்கும் எனக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது அது சேல்ஸ் ஆகிறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது பொருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கோ எவ்வளோ சான்ஸ் இருக்குதுன்றத நீங்கள் ப்ராபபிலிட்டி தியரி மூலமாக ஈஸியாக மெஷர் பண்ணிட முடியும்.
இப்போ இதே தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட் சர்வரில் பர்டிகுலராக ஏதாவது ஒரு பொருள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பொருளை எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க, அப்போ அதுக்கான சான்ஸ் வந்து எத்தனை பேர்கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணலான்றதுலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷராக எடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்தது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது சிமிலர் டு டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஈக்குவலாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ ஒரு நான் நெகட்டிவ் வேல்யூவாக மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்டகிரேட் பண்ண வேல்யூ ஒன்று, அதில் என்ன சம் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஒன்றுன்னு வந்து கிடைக்கும். இதில் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் ஒரு இன்ட்ரவலில் தான் மெஷர் பண்ண முடியும். திருப்பினதில் ஒரு இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கீங்கன்னா வச்சு, பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டுருக்கும்போது எனக்கு 2.13 செகண்டில் பஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்லாம் நம்ம அதை சொன்னோம்னா அது வந்து ஒரு மீனிங்லெஸ். அதேமாதிரி 2.135 செகண்டில் எனக்கு பஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, எனக்கு என்ன தேவைன்னா 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த இன்டர்வல் தான் தேவையை தவிர பர்டிகுலராக ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி அதுக்குள்ளே பஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. அது எனக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுமே தவிர பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போய் மெஷர் பண்ணுறது கிடையாது. பர்டிகுலர் பாயிண்ட்டில் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுடைய மதிப்பு 0 எடுத்துக்கணும். ஏன்னா அது இன்டகிரலாக நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லைங்களா, இன்டகிரல் ஏ டு ஏ அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா, இந்த இடத்துல அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆன்சர் கண்டிப்பாக என்னவாயிடும், 0 ஆகிடும். அதனால் ப்ராபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்வலில் தான் நம்ம மெஷர் பண்ணி தவிர உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு பாயிண்ட்டில் தேவைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு போயிடணும், டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு போயிடணும். அடுத்தது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளையும் வந்திருக்கு. அதில் என்ன பண்ணணும்னா சமேஷன் இதில் வந்து இன்டகிரேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதான் வித்தியாசம், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து எக்ஸ் வரைக்கும் இன்டகிரேஷன் பண்ணுறது. இதில் இன்னொரு முக்கியமான இந்த பாயிண்ட் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் பி. இதுவே டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் நீங்கள் பாயிண்ட் ஏவை விட்டணும் பாயிண்ட் பியை விட்டணும், அதான் வந்து கான்செப்டாக இருக்கும். ஆனால் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஏ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் பின்னு சொல்கிறதும் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பி இதுவும் ஈக்குவல். அதேமாதிரி ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பி, அதாவது இதில் பியை விட்டுடலாம் இதில் ஏ விட்டுட்டாலும். அதேமாதிரி ரெண்டுமே இன்க்ளூட் ஆகணும், இவங்க 4 பேரும் ஒரே ஆன்சர் தான் தருவாங்க. ஆனால் இது மாதிரியான ஆன்சர் வந்து எதில் கிடைக்காதுன்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் கிடைக்காது. அந்த பாயிண்ட் விட சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட் விட்டுட்டு மற்ற பாயிண்ட் மட்டும்தான் என்ன பண்ணணும், சமேஷன் பண்ணி எழுதணும். குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அடுத்தது இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஃபார் ஏ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைசஸ் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி. இதே ப்ராப்பர்ட்டி தான் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு வந்திருக்கும். இதனுடைய வேல்யூ கண்டிப்பாக 0 to 1 தான் இருக்கும், 0 to 1 இருக்கும். இதே மாதிரி இது ஒரு நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ் எனிவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் எக்ஸ் 1 - ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 - எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதுலேயும் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் பினா ரெண்டாவது வேல்யூ அதாவது பியிலிருந்து எஃப் ஆஃப் பியிலிருந்து எஃப் ஆஃப் ஏவை கழித்து எழுதணும். இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் எஃப் ஆஃப் ஸ்மால் எஃப்பும் கேபிட்டல் எஃப்பும் இன்டர் ரிலேட் ஆனது. நீங்கள் ஸ்மால் எஃப் வச்சு கேபிட்டல் எஃப்யும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், கேபிட்டல் எஃப்லேருந்து ஸ்மால் எஃப்யும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும் ரெண்டு பேரும் ஒரே ஆள் மாதிரி அதாவது ட்வின்ஸ் மாதிரி உங்களை கன்சிடர் பண்ணலாம். இப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் நம்மளுடைய ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி எக்ஸ் ஸ்கொயர் 1 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஒரு ரியல் லைனில் இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 1 to 4 வரைக்கும் மட்டும்தான் வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அதுக்கான படம் எப்படி வருதுன்னா இந்த இடத்துல ஒரு பெரபோலா ஷேப்பில் அப்வர்ட் பெரபோலா ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கு. 1 to 4 வரைக்கும் மட்டும்தான் வேல்யூ டிஃபைன் ஆகிருக்கு, மற்ற எல்லா இடத்துலையும் 0. இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இந்த ப்ராப்ளத்தில் பார்க்கலாம் இஸ் எ டென்சிட்டி ஃபங்க்ஷன். இதில் முதல்ல எதை கண்டுபிடிக்கணும்னா கான்ஸ்டன்ட் சீனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ கான்ஸ்டன்ட் சீனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை அதாவது டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன்டகிரேட் பண்ணால் ஆன்சர் வந்து என்னென்னு வரணும், 1 வரும்.
இதில் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் நான் ஜீரோ வேல்யூ இருக்குது. ஒன்றுக்கு கீழேயும் வேல்யூ ஜீரோ, ஒன்றுக்கு கீழேயும் வேல்யூ வந்து ஜீரோ, நாலுக்கு மேலேயும் வந்து என்ன வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்குது. அதை இங்கே அப்ளை பண்ணுறோம். மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ஒன்று வரைக்கும் வேல்யூ என்னவாகுன்னா ஜீரோ. ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் வேல்யூ வந்து சிஎக்ஸ் ஸ்கொயர், நாலுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூ வந்து ஜீரோ. இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் ஒன்றுங்கிறது ஸ்டாண்டர்ட், பிகாஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுடைய வேல்யூ வந்து ஒன்று. இப்போ இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது ஜீரோ, இது ஜீரோ, இது ஒன் டு ஃபோர், சி வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தாலும் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் க்யூப் பை த்ரீன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நாலு க்யூப் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 64 மைனஸ் 1/3, ஆன்சர் வந்து 21/C கிடைக்கும். சீனுடைய மதிப்பு 1/1 / 21. இதை சப்ஸ்டியூஷன் பண்ணி நீங்கள் கிராஃபாக பிளாட் பண்ணும்பொழுது இந்த வளைவரை கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 1/21 எக்ஸ் ஸ்கொயருங்கிற வளைவரை வந்து கிடைக்கும். இப்போ அடுத்தது மற்றதெல்லாம் ஈஸி. இப்போ 1.5 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தன் எக்ஸ், 3.5 இது மாதிரி எழுதுறதும் இந்த ஷேப்பில் எழுதுறது நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5 விட்டுட்டு 3.5 இன்க்ளூட் பண்ணி எழுதக்கூடிய ஆன்சரும் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணி எழுதினாலே இவங்க நாலு பேரும் ஒரே ஆன்சர் தான் தருவாங்க. அதனால் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஸ்ட்ரிக்ட்லி லெசன் வந்தாலும் சரி, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் வந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனால் நம்ம எங்கே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம், டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளில் அந்த பாயிண்ட்டை விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை விட்டுட்டு மற்ற வேல்யூ மட்டும்தான் எடுத்து எழுதணும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5லேருந்து 3.5 வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 1/21 எக்ஸ் ஸ்கொயர், 1/21 வெளியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணி எக்ஸ் க்யூப் பை த்ரீ. அடுத்தது அப்பர் லிமிட் 3.5, லோயர் லிமிட் வந்து 1.5. அதை சப்ஸ்டியூஷன் பண்ணி அதை நீங்கள் ஈஸியாக கால்குலேட்டரில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 79/126. அடுத்த ரெண்டாவது ப்ராப்ளம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2. இதில் மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து ரெண்டு வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஏற்கனவே ப்ராப்ளத்தில் பார்த்த மாதிரி ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் மட்டும்தான் நான் ஜீரோ வேல்யூ இருக்குது. ஒன்றுக்கு கீழேயும் வேல்யூ ஜீரோ, அதேமாதிரி நீங்கள் நாலு தாண்டி போனாலும் ஆன்சர் வந்து ஜீரோ. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து ரெண்டு வரைக்கும், இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து ரெண்டு வரைக்கும்ன்றது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து ஒன்று வரைக்கும் ஒரு பார்ட்டும், எங்கே முடிச்சிங்களோ அங்கேருந்து தொடங்கணும், ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் ஒரு பார்ட்டும். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஒன்று வரைக்கும் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடும். ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் நம்ம கையில் வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் 1/21 எக்ஸ் ஸ்கொயருங்கிற வேல்யூ இருக்குது. 1/21 ஆன்சர் வேல்யூ எடுத்துடும். இது என்னது கான்ஸ்டன்ட். அடுத்தது இன்டெக்ரல் ஆஃப் 1 to 2 எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ண ஆன்சர் எக்ஸ் க்யூப் பை த்ரீன்னு கிடைக்கும். லிமிட் அப்பர் லிமிட் வந்து 2, லோயர் லிமிட் 1. சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா 2³ - 1³/3 7/63 ஆன்சர் வந்து கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது ப்ராப்ளம், இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் பை கே எக்ஸ் இ பவர் -2x இருக்குது. இப்போ இதுலேயும் கேவுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸுடைய வேல்யூ வந்து 1. இதில் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ, ஏன்னா ஜீரோவிலேருந்து இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளம் பிரகாரம் ஜீரோவிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் மட்டும்தான் நான் ஜீரோ வேல்யூ, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இது மற்ற எல்லா இடத்துலையும் வேல்யூ வந்து ஜீரோ. இப்போ ப்ராப்ளத்து பிரகாரம் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூ வந்து ஜீரோ. ஆனால் ஜீரோ டு இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா கே இன்டு எக்ஸ் இ பவர் -2x இருக்குது. கே வந்து கான்ஸ்டன்ட், அது வெளியே எடுத்துல தான். இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இ பவர் -2x, ரைட் ஹேண்ட் சைடு 1 அப்படியே தான் ரிட்டைன் ஆகும். பிகாஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்டகிரேட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 1. இப்போ இந்த இன்டெகிரலுடைய மதிப்பு தேவை. இதுக்கு எதை யூஸ் பண்ணணும்னா பைபார்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இன்டகிரேஷன் பைபார்ட்ஸ் ஃபார்முலா, யூவை வந்து எக்ஸ் எடுத்துக்கிறோம், டிவியை வந்து இ பவர் -2x எடுத்துக்கிறோம். இப்போ இந்த யூவை டிஃபரன்ஷியேட் பண்ண டியு, யூ டிஃபரன்ஷியேட் பண்ண டியு, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண டிஎக்ஸ், டிவி இன்டகிரேட் பண்ண வி, இன்டெகிரல் ஆஃப் இ பவர் -2x. இதை இன்டகிரேட் பண்ணும்போது இ பவர் -2x டிவைட் பை -2 கிடைக்கும். இது பைபார்ட்ஸ் ஃபார்முலா. இன்டெகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெகிரல் வி டியு, இது ஆல்ரெடி நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க. இப்போ யூனுடைய மதிப்பு டிவியினுடைய மதிப்பு அதில் சப்ஸ்டியூஷன் மட்டும் சப்ஸ்டியூஷன் பண்ணி இன்டெகிரேட் யூனுடைய வேல்யூ வந்து எக்ஸு,
வீனுடைய மதிப்பு யூ பர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது. இந்த இடத்துல வீனுடைய மதிப்பு மைனஸ் ஒன் பை டூன்னு வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஒன் பை டூன்னு எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் இன்டகிரேட் பண்ண இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இன்டகிரேஷன் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை ஏ. இதில் ஏனுடைய மதிப்பு வந்து மைனஸ் ரெண்டு, ஆல்ரெடி கீழே ஒரு ரெண்டு இருக்காங்க, மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது மைனஸ் ஃபோர்னு வந்து கிடைக்கும். இதுதான் இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ்னுடைய இன்டகிரேஷன் வேல்யூ. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை டூ மைனஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் பை ஃபோர். இப்போ இதுக்கு அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினுடைய வேல்யூ வந்து ஆல்வேஸ் ஜீரோ. அதனால் இங்கேயும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது ஜீரோ, இங்கேயும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது ஜீரோ, அதனால் இந்த போர்ஷன் ஜீரோவாகும். லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்கும், ஆல்ரெடி இதிலையும் மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இல்லை மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும், இது ஜீரோவாகும். ஏன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ ஜீரோ, இ பவர் ஜீரோ மதிப்பு ஒன்று, அதனால் ஒன் பை ஃபோர் கே பை ஃபோர். இப்போ ஒன்று இந்த சைடு வந்துச்சுன்னா கேனுடைய வேல்யூ வந்து நாலுன்னு வந்து கிடச்சிரும். தேங்க்யூ. இதே மாதிரி கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னால் என்னன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்.